கருக்கல்ல பேய் கண்ண மாதிரி விழுந்தடிச்சு ஓடி வர. அம்மா மாமா வருது. ஏ அடி 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 முடி 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 தெய்வல்லா ஹஸ்ஸே தெய்வல்லா ஹஸ்ஸே. மச்சான் வாங்க வாங்க மச்சான் பாத்து கோலம் வாங்க மச்சான். அதுங்க மச்சான் பத்திரிக்கை வச்சிட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க மச்சான். கதிர்வேலு அம்மா சத்தங்க வரியா? இது வந்துட்டேன். காபி சாப்பிடுங்க மச்சான். இது வந்துட்டேன். எங்க போனாலும் இந்த காபி கலரை கொடுத்துறாங்க. அத காபி பிரமாதத்தை ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க மச்சான். ஏன் மச்சான் அப்படி கத்துறீங்க? இல்ல இது நம்ம கல்யாணம், குடும்பத்தோட வந்துருவோம்ல. அத்த வரத்த வரட்டுமா? கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடலாம். ஏண்டி கட்டிக்க போறவர் வந்திருக்காரு. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட நீ என்ன குறைஞ்சா போயிடுவே. உக்காரு. அத்தை மச்சான் அத்தை வீட்டுல இருக்க முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சரி அப்புறம் பாக்கலாம். மாமா அம்மா பின்னாடி பால் கறந்துட்டு இருக்காங்க. அம்மாலு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. பாத்துட வேண்டியதா? என்னது இது? வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல, வரமுறை கிட்ட குடும்பமா இருக்குது. வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க. அப்படி கூப்பிட்டா மட்டும் போதாது, உட்காரதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். இந்தங்க மாமா. செத்து உட்காருங்க. நாங்க உட்காந்துதான் இருக்கோம். உட்கார பாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். ஐயோ மண்டு மண்டு மண்டு. ஜிஜுபு ஜிஜுபு ஜிஜு. இந்தங்க மாமா. தண்ணிய ஒன்னு வெளிய வந்து குடுக்கணும், இல்ல என்ன உள்ள கூப்பிட்டு குடுக்கணும். இப்படி அருகாலுக்கு நடுப்பு இருந்து கொடுத்தா உறவத்து போயிரும்னு சொல்லுவாங்க. எப்படி வசதி? நீ வெளியே வந்து குடுக்குறியா இல்ல நான் உள்ள வந்து வாங்கிக்கட்டுமா? போங்க மாமா. எனக்கு வெக்கமா இருக்கு. குடிங்க மாமா. இதோ வந்துட்டேன். ராமசாமி சம்பளத்தை சாயங்காலமா வந்து வாங்கிக்க. வாங்க மச்சான். எப்ப வந்தீங்க? பொறையற மாதிரி தண்ணி குடிக்கிறது. வாங்க தம்பி. வணக்கத்தை உட்காருங்க. அப்புறம் மச்சான், நம்ம வீராசாமி கரம்பொழி நிலம் 3 ஏக்கரா கரையத்துக்கு வருது, அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்த. அந்த நிலத்தை நீங்க வாங்க போறீங்களா? நான் வாங்கல மச்சான், நீங்க வாங்க போறது எனக்கு தெரியும். ஏன் மச்சான், நாங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? செட்டியார் கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டீங்களாமே? இல்ல மச்சான், பணம் விஷயம் சொந்தத்துக்குள்ள வாங்கிட்டு நாளை பின்ன ஒரு சொல்லு சொல்லிட்டா பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? பழக்கம் வேற பணம் வேறையா? சொத்து வேற சொந்தம் வேறையா? மச்சான் பணத்தை பணமா பார்த்தாதான் உறவு கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் மனசுதான் மச்சான் காரணம். இதுல 5 லட்சம் பணம் இருக்கு, முதல்ல கரையத்த முடியுங்க. இந்த மாதிரி இக்கட்டான நிலையில நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோன்றத மறந்துடாதீங்க. நான் வரட்டுமா மச்சான்? தம்பி காஃபி சாப்பிட்டு போல. பரவாயில்ல, நம்ம வீட்டு காஃபி தானே, எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன். மச்சான் பணத்தை எண்ணி வைங்க. இப்பதானே பணத்தை பணமா பார்த்தா உறவு கெட்டு போயிடும் சொன்னீங்க, ஆனா பணம்னு வந்த உடனே எண்ணி வைக்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுல மச்சான், பணத்தை எண்ணி பார்க்காம வேற ஒருத்தர் கொடுப்பீங்க, அவங்க எண்ணி பார்த்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அப்பதான் மச்சான் உறவே கெட்டு போயிடும். நான் வரட்டுமா மச்சான்? வர மச்சான். அத்த வர மச்சான், போயிட்டு வர மச்சான். வர மச்சான்.
கண்ணே உன்ன கண்ணு